ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாலை கிராமத்தில் ஒரு வீடு வாங்கியிருந்தார் இந்த அபுசாலி ஸ்ட்ரீட்டில் அந்த அவர் வீட்டை ஒட்டி ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு இப்போ என்னன்னா அந்த அம்மன் கோயிலை சுற்றி வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லை இல்லாமல் இவர் காம்பவுண்டை கட்டிட்டார் அது அவர் இடம் அவர் கட்டிட்டார் வேறு வழி இல்லை இப்போ அந்த கோயிலை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க சார் இது மாதிரி கோயிலுக்கு வர்றவங்க ஒரு மூணு சுற்று சுற்றி வருவாங்க அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் உங்கள் காம்பவுண்டிலேருந்து கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா சுற்றி வரதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு கேட்டப்போ அவர் முடியாது அப்படின்ட்டார் என்னுடைய இடத்துல நான் கரெக்டாக கட்டிட்டேன் நீங்கள் வந்து கோயில் அங்கே வச்சுக்கிட்டு இடத்த கொடுங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டாரு அதற்கப்புறம் நடந்தது தான் மிராக்கிள் மிராக்கிளாக தந்திரமாக சூழ்ச்சியாக சூதுவாதானலாம் நமக்கு தெரியாது தினந்தோறும் அர்ஜுன் வீட்டுக்கு ஒரு பாம்பு வர ஆரம்பிச்சிருச்சு அவர் ஒரு வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியல அதிகபட்சம் அந்த வீட்டில் ஒரு ஒரு மாதம் இருந்திருப்பார் அந்த ஒரு மாதமும் தினந்தோறும் பாம்பு படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாம்புலாம் இவங்க கொண்டு போய் விட்டாங்களா அல்லது தானாக வந்துச்சாங்கிறது தெரில அர்ஜுன் வந்து ரொம்ப பயந்துட்டார் டக்குன்னு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறே ஒரு இடத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவர் வரவே இல்லை இப்போ வேறு யாரோ கை மாற்றி வாங்கிட்டாங்க அந்த வீட்டை அதுக்கப்புறம் தான் அவர் வந்து போர் ஒரு தாண்டி ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கி போட்டிருந்தார் அந்த தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கிறார் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பிரதிஷ்டை பண்ணது அதெல்லாம் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு அவருடைய மகள் திருமணமே இப்போ அங்கே தான் வைக்க போகிறாங்க அந்த இடத்துல தான் பண்ண போகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு ஆஞ்சநேய பக்தராக அப்புறமா மாறினார் அம்மன் அவர் மீது காட்டிய கோபத்தை ஆஞ்சநேயர் வந்து தடுத்தாரா என்னன்னு தெரியல அதற்கப்பறமும் வந்து அவர் ஒரு ஆஞ்சநேய பக்தராக மாறினார் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பல நடிகர்கள் வந்து கடவுளை கும்பிடுவது மட்டும் இல்லை அந்த கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது மட்டும் இல்லை கோயிலே கட்டித்தர்ற வழக்கம்லாம் இங்கே பல பேர்கிட்ட இருக்குது இப்போ அர்ஜுன் வந்து கட்டினது மாதிரி கனல்கண்ணன் ஒரு கோயில் ஒன்று கட்டினார் ஃபைட் மாஸ்டர் கனல்கண்ணன் இருக்கார் அவர் வந்து கருப்புசாமி கோயில் ஒன்று சென்னையில் கட்டியிருக்கிறார் ஆக்சுவலாக சென்னையில் இருக்கிற கருப்புசாமி கோயில்களில் ரொம்ப சொற்பமானது அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதில் அவர் ஒரு கோயில் கட்டி அந்த ஊர் மக்கள்லாம் கும்பிட்டுருக்குறாங்க இப்போ ரீசெண்டாக மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவர் கூட ஒரு அம்மன் கோயில் புனரமைச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோயிலே அவர் பெரும் செலவில் அந்த கோயில் கட்டினார் அப்படின்லாம் அது அவர் இறந்த பிறகு தான் அந்த தகவல்கள்லாம் வந்துச்சு இந்த சாமியார்களை கும்பிட்ற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது சினிமாவில் அதை கேட்டிங்கன்னா ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும் சாமியை கும்பிட்றதுங்கிறது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து சில மிராக்கிள்ஸ் நடந்திருக்கலாம் அவங்க வேணது நடந்திருக்கலாம் அதன் பொருட்டு வந்து அவங்க கும்பிட்டுருக்கலாம் அது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இப்போ நானும் ஒரு ஆன்மீக பக்தன் தான் நமக்கும் நிறைய நம்பிக்கைகள் உண்டு கடவுள் மீது இப்போ சாமியார்களை கும்பிட்றது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறது கூட இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் நம்ம ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போது ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தான் அவனை அவர் எப்படி எங்கே கிராஸ் பண்ணாருன்னு தெரில அவன் பயங்கரமாக இவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் ஒரு முறை வந்து அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டான் ஒரு வாளி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாளியில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்கினோன்ன அவங்க அம்மா வந்து தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அது உள்ளே அப்படி கையை விட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு எடுத்தால் ஒரே ரத்தமும் குடலுமாக வருது அவங்க தான் அவங்க வேலையில் பிடிச்சிட்டு வந்து வச்சாங்க எப்படா வந்துச்சு அப்படிலாம் தெரியவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதோ வேலையெல்லாம் பண்ணி அவரை போட்டு மயக்கி ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவேன் ஸ்ரீகாந்த் சாயங்காலம் ஒரு அஞ்சு நோக்கியா ஃபோன் வாங்கிட்டு வாங்க அப்படிமா அஞ்சு நோ அன்னைக்கு வந்து பட்டன் ஃபோனு தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் அன்னைக்கு வந்ததில்லை வந்திருந்தால் ஒருவேளை ஒரு சொத்தையே காலி பண்ணியிருப்பான் அவன் டெய்லி ஒரு அஞ்சு பா இது ஸ்மார்ட் நோ இந்த ஃபோன் ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு வாங்கன்னு கூட சொல்லியிருப்பான் ஒரு சாமியாருக்கு எதுக்குடா அஞ்சு ஃபோனு அப்படின்னு கேட்க முடியாது இல்லை ஏன்னா வரும்போதே குடல்குடலாம் எடுத்து போடுறான் பயமல்ல இருக்கு இப்போ அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு ரூபா பணம் வேணும் சாயங்காலம் வரும்போது எடுத்துகிட்டு வாங்க அப்படிமா சில நேரம் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட அந்தாலும் சொல்லிட்டாங்கன்னா உளுந்தரிச்சு ஓடுவார் அவர் ஐயா கூப்பிடுவாரு அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர மிரட்டலாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இவருடைய தொழிலில் அந்த ஆள் தலையிட ஆரம்பிச்சுட்டான் இவங்களுக்கு படம் பண்ணுங்க இவங்களுக்கு பண்ணாதீங்க நான் சொல்கிற ஆளை கூட வச்சுக்கிங்க நான் சொல்கிற ஆளை விரட்டி விடுங்க உங்கள்ட்ட அப்படின்லாம் பயங்கரமாக என்னென்னமோ சொல்ல ஆரம்பித்து எல்லாமே இவருக்கு இடையூறாக முடிஞ்சு போச்சு அப்போ இவர் பார்த்தா ஐஏயும் பெரிய தொல்லையாக இருக்கானே ஒரு பக்கம் காசு இன்னொரு பக்கம் வந்து நமக்கு நெருக்கமான ஆட்கள் நமக்கு பிடித்த ஆட்களை கூட நீ ஃபோனு சொல்கிறான் அப்புறம் திடீர்னு நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு நீ இவனை வச்சுக்கன்றான் இது பெரிய இம்சையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனே அட்டன் பண்ணுறது இல்லை விட்டார் அதுக்கப்புறம் பாருங்க மிரட்டி மிரட்டி காசு கேட்டவன் ஒரு கட்டத்தில் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான் ப்ளீஸ் கியூமி ஒன் லேக் அப்படிங்கிற அளவுக்கு போச்சு நிலமை அப்புறம் டோட்டலாக அவனை கட் பண்ணி விட்டாருன்னு வைங்களேன் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்துகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது அப்புறம் பல பேர் நடிகைகளுக்கு கோயில் கட்டுற ஆரம்பிச்சிடானோ இங்கே குஷ்பு கோயில் கட்டினதெல்லாம் தகவல் வந்துச்சு பட் அந்த கோயிலை நானும் பார்க்கல எவன் அந்த செய்தி எழுதுனானோ அவனும் பார்க்கல ஆனால் திருச்சியில் குஷ்பு கோயில் கட்டிட்டாங்க அப்படின்னு பெரிய பிரபலமாக விட்டு அது இன்றளவும் நம்பப்படுது குஷ்பு கூட அந்த கோயிலுக்கு போனதில்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்கம் குஷ்பு கோயில் கட்டினாங்க இப்போ சமீபத்தில் கீர்த்தி சுரேஷுடைய சிலையை வடித்து ஒருத்தன் கோயில் கட்டியிருக்கான் அதுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இல்லை பதினாறு வயது வயதுல படத்தில் காந்திமதி வருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது அந்த சிலை அவன் கீர்த்தி சுரேஷ்னு எழுதி கழுத்தில் தொங்க விட்டால் தான் கீர்த்தி சுரேஷ்னே தெரியும் ஆனால் அந்த அம்மா வந்து ரொம்ப அதுக்காக புலகாங்கிதம் பட்டு எனக்காக ஒரு ரசிகர் கோயில் கட்டிருக்கிறாரு அப்படின்னாங்க அப்புறம் நமிதாவுக்கு ஒருத்தன் கோயில் கட்டினான் அது எந்த இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது தாமரை மல்லாந்தே தீரும்னு அந்த அம்மா தமிழ் பேசிக்கிட்டு திரிகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தன் கோயில் கட்டி அவனுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி ஸோ இப்படியெல்லாம் காமெடிகள் போயிட்டுருக்கு அப்புறம் நடுவில் இந்த கருங்காலி மாலை பஞ்சாயத்து ஒன்று வந்துச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு கருங்காலி மாலையை போட்டுட்டு வர அவருடைய வெற்றிக்கு பின்னணியில் அந்த கருங்காலி மாலை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் பல ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை கிடைக்கவே இல்லை அவன் ஆன்லைன் புக்கிங் அப்புறம் இது ஒரிஜினல் கிடையாது இது டூப்ளிகேட்டு நம்ம ஒரிஜினல் வந்து வேற ஒரு இடத்துல கிடைக்கிது வாங்கன்னு பைக்கை தூக்கிட்டு அங்கே போய் அங்கே கூட்டம் கூட்டமாக கருங்காலி மாலையை வாங்கி போட்டு இன்னொரு பக்கம் தனுஷு இன்னொரு பக்கம் அப்புறம் சினிமாவில் பல பேர் கருங்காலி மாலையை போட்டு சுற்றினோன்னே ஆகா கருங்காலி மாலையை போட்டோம்னா கோடி கணக்கில் நம்ம சம்பாரிச்சிடலாம் பெரிய ஆள் நம்ம வந்து தனுஷை விட பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பல பேர் தெரிஞ்சாங்க இப்போ கருங்காலி மாலையை ஒருத்தருமே போடலங்க எல்லாருக்குமே நான் சென்டிமெண்ட்டு கருங்காலி மாலையை போட்டோன்னே ஐஸ்வர்யா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டார் தனுஷ் இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனகராஜுக்கு இருந்த பெருமை மரியாதையெல்லாம் லியோ படத்தினுடைய ரிசல்ட் வந்து காலி பண்ணிச்சு செகண்ட் ஆஃப் ரொம்ப குப்பைங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வந்தோன்னே அவர் அதை கேட்டிட்டாரு கருங்காலி மாலையை அது மாதிரி கருங்காலி மாலை போட்டால் அநேகமாக சினிமாவில் இருக்கிற பல பேர் இன்றைக்கி அதை கேட்டுவிட்டேன் கருங்காலி மாலை வியாபாரமே பயங்கரமாக படுத்துருச்சு ஸோ இப்படி இருக்குது இவங்களுடைய நம்பிக்கை சொல்ல மறந்துட்டேன் சிவகார்த்திகனி இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க அவரும் போட்டதுனால தான் இவ்வளோ பேர் அது பின்னாடி ஓட ஆரம்பித்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டுற விஷயத்துக்கு மீண்டும் வருவோம் ஏன்னா இப்போ விஜய் ஒரு கோயில் கொரட்டூரில் கட்டிருக்கிறார் அந்த இடமே வந்து பயங்கர பிரச்சனைக்குரிய இடங்கிற மாதிரிலாம் இப்போ தகவல்கள் வருது பிஸ்மி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் வேணா போய் பாருங்கள் அது பின்னணி என்னங்கிறது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ அவங்க அம்மா ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு அவங்க நினச்சா அவங்களே கட்டிடலாம் அவ்வளோ காசு அவங்கள்ட்டையும் இருக்குது எஸ்எஸி சார்டையும் இருக்குது ரெண்டு பேரும் நினச்சா இதை விட பிரம்மாண்டமான ஒரு கோயிலே கட்டிடலாம் இருந்தாலும் அவங்க வந்து பில்லை புல்ல தலையில் போடுவோமேன்ட்டு தம்பி எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுப்பான்னு அவர் வந்து அங்கே பிரம்மாண்டமாக கோயில் கட்டிட்டார் இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா ரஜினியை முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரஜினி வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாலு சாமியாருக்கு அம்பாசிடராக இருந்திருக்கிறார் பிராண்ட் அம்பாசிடர் அவர் தான் முதல் முதல் ராகவேந்திரருங்கிற ஒரு சாமியை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி வச்சதே ரஜினி தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராகவேந்திரரை பற்றி பெரிய பக்தியெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அவர் வந்து எப்போ கும்பிட்டாரோ அவரை பற்றி ஒரு படம் எடுத்தாரோ போய் பார்த்தீங்கன்னா ருப்ளிகனில் ஃபுல்லாக ரஜினி ரசிகர்களாக வருவாங்க எங்கே திரும்பினாலும் இந்த ரஜினி மாதிரி ஹேர் ஸ்டைலோடு வருவாங்க அப்படி நடக்கிறதே ரஜினி மாதிரி வருவாங்க எதுவும் ரஜினிக்கு இப்போ இந்த பண்ணிவிட்டு பண்ணிட்டு வாங்கி பாருங்கள் நிறைய பேர் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்தவர் தேர்தலில் நிற்கணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்கள் ஒரு நூறு பேர் ரஜினி வேஷம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆட்களாக அங்கே நடமாடுவாங்க நான் கூட போயிருக்கேன் ராகவேந்திரர் கோயிலுக்கு ரஜினியெல்லாம் கும்பிடுறாரே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் ஏதாவது பழம் நடக்குதான்ட்டு போயிருக்கேன் நான் அது மாதிரி ராகவேந்திரரை ரஜினி அறிமுகப்படுத்தி வச்சார் கோயிலெலாம் கட்டலை பிராண்ட் அம்பாசிட்ரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபான்னு ஒரு சாமி அறிமுகப்படுத்தினார் இந்த பாபாங்கிறவர் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்குமே தெரியாது இதில் பெரிய குடும்பம் என்னென்னா ஒரு பிறந்ததே தான் நம்ம சிதம்பரம் பக்கத்தில் இருக்க பாருங்க பரங்கிப்பேட்டை அங்கே தான் ஒரு அவதரித்த ஊர் அங்கே அவருக்கு ஒரு கோயில் இருக்குது அது வந்து சின்ன கோயிலாக பழஞ்சு போய் கிடக்கு அங்கே யாருமே போகல ஆனால் இவர் பாபான்னு ஒருத்தரை பற்றி சொன்ன பிறகு தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பல பேர் இந்த பாபா குகைக்கெல்லாம் போனாங்க இங்கேருந்து எந்த இமயமலைக்கு போய் எந்த இதுக்குள்ளே இறங்கி அப்படிலாம் போனாங்க இந்த பாபாவை கும்பிடுகிற வழக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கின ஒரு ரஜினி அப்பையும் நல்லா கவனிங்க பிராண்ட் அம்பாசிடர் தான் கோயிலெல்லாம் கட்டவே இல்லை அவர் இத்தனைக்கும் அவர் பரங்கிப்பேட்டையில் பிறந்த இடம் தானே போக தானே பிறந்த இடத்துக்கு போகவே இல்லை அவர் அவர் ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிறதா சொல்லப்படுகிற இடத்துக்கு போனார் ரஜினி ஏன்னா இப்போ நார்த்தில் போகும்போது தொல்லை இல்லாமல் இமயமலை பக்கத்தில் நினச்ச மாதிரி போகலாம் வரலாம் படுத்துருக்கலாம் பரங்கிப்பேட்டை போனால் முடியுமா பரங்கிபேட்டையே ஆயிரும் அவங்களுக்கும் தொல்லை நமக்கும் தொல்லைன்னு அந்த பக்கமே அவர் போகலை அப்புறம் வந்து அவர் அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தினவர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த இயக்கத்தை அங்கே போய் கொஞ்ச நாள் அவர் அதில் ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சோன்னே ரொம்ப அதில் ஜெல் அவர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோடய ஜெல் நான் சாமியார் ஆக போகிறேன்னு அவர் அப்போ அறிக்கையை வெளியிட்டார் படமே இனிமேல் நடிக்க போகிறதில்லை சாமியாராக போகிறேன்னு அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் கூட்டிகிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி இன்னைக்கு ரஜினிக்கு நின்னாங்க மொத்த பேரும் பூந்து அந்த கரையரம்மா அம்மா சாமியார்கள்லாம் அடித்து விரட்டி எங்கள் தலைவரை ஏண்டா அப்படி கெடுத்து விட்டிங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போச்சு இன்னைக்கு நல்ல வேலையாக ரஜினியை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது ஒரு விஷயத்தில் இந்த ஜக்கி வாசுதேவ்னு ஒரு சாமியார் இருக்கார் பாருங்கள் அல்மோஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான பல பேர் அங்கே போகிறாங்க ஒரு போல் ஃபைனான்ஸ் கொடுக்குறாரா என்னன்னு தெரில இல்லைன்னா வந்து அவ்வளோ திடீர் பக்தியோட அங்கே போய் நிற்க மாட்டாங்க பல பேர் அங்கே போகிறாங்க இப்போ சந்தானம்லாம் போனார் பார்த்தோம் நம்ம அப்புறம் சமந்தா காஜல் அகர்வால் இன்னும் யாரோ அங்கே கங்கனாரணாவத்து வரைக்கும் போகிறாங்க அங்கே ஸோ அவர் ஒரு பக்கம் பெரிய இடத்துல இருக்கிறாரு பல சினிமா நட்சத்திரங்கள் அங்கே போகிறாங்க நல்ல வேலையாக ரஜினி அவருக்கு பிராண்ட் அம்பாசிடராக மாறலை அது வந்து நமக்கு நல்லபடி உள்ளபடியாகவே அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம வணக்கத்தை சொல்லிப்போம் ஏன் ரஜினியை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரஜினி வந்து கை காசை போட்டு எங்கேயுமே கோயில் கட்டினவர் இல்லை அவருடைய புகழை அந்த சாமியார்களுக்காக செலவழித்தார் ஒரு கூட்டம் அங்கே போச்சு அவர் பிராண்ட் அம்பாசிடராக மட்டும்தான் இருந்தார் அதனால் சாமி கும்பிடுங்க தப்பு இல்லை நீங்கள் கோயில் கட்டுற காசுக்கு ஒரு ஸ்கூல் கட்டுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அது பிரயோஜனமாக இருக்கும் புண்ணியமாக இருக்கும் ஊருக்கு ஊர் கோயில் இருக்குது தெருவுக்கு தெரு கோயில் இருக்குது என்ன கோயில் இங்கே இல்லை எல்லா கோயிலும் இருக்குது விரும்புனா நீங்கள் போய் கும்பிட்டு வந்துடுங்க அந்த கோயில் இங்கே இல்லையா சாய்பாபா கோயில் சென்னையில் இருக்குது எத்தனை கோயில் இருக்குது வேணா போய் கும்பிட்டு வர வேண்டியது தானே எதற்காக இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி அதனால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் இருந்த இடத்துலேயே சாமியை கும்பிட்டு போயிடலாமே கடவுளுங்கிறவரு எங்கும் நிறைந்தவர் தானே நீங்கள் சாய்பாபாவை கும்பிட்ணும்னா உட்காந்து கண்ணை மூடி கும்பிட்டிங்கன்னா மனசுக்குள்ளே வரப்போகிறாரு நிஜமாகவே சக்தி உள்ளவருனா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்ற போகிறாரு அவ்வளோதானே நீ என்னை தேடி வரணும்னு எந்த சாமியாவது கூப்பிட்டுச்சா வா நடந்துவா உருண்டுவான்னு இந்த சாமியாவது கூப்பிட்டுச்சா இல்லைல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஒரு உருப்படியான விஷயத்தை செய்யாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறது நம்முடைய கேள்வி இதில் நீங்கள் விஜயாக இருக்கணுமா ரஜினியாக இருக்கணுமான்னா ரஜினியாக இருப்பது தான் நல்லது கைகாசை பத்திரமாக வச்சுக்கிங்க பார்க்கும்போது ஹலோ சாமி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துடுங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்புறம் இந்த லிஸ்ட்டில் லாரன்ஸ் ரொம்ப முக்கியமானவர் ஆனால் அவருக்கு ஒரு கடமை இருந்துச்சு அவர் சின்ன வயசில் வந்து அவருக்கு பிரெயின் கேன்சர் வந்துருச்சு அதை சரி பண்ணுவதற்கு வழியே தெரியாமல் அவங்க தவித்த போது மந்திராலயம் போய் அவங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க ராகவேந்திரர் மனசு வச்சு தான் என்னுடைய பிரெயின் கேன்சர் சரியாச்சுன்னு அவர் நம்புகிறார் அதன் விளைவாக அவர் வாழ்க்கையில் முன்னேறின பிறகு நம்மை காப்பாற்றியே நமக்கு உயிர் கொடுத்த ஒரு கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு ஒரு கோயில் ஒன்று கட்டுறாரு ஆனால் லாரன்ஸ் வந்து கோயில் கட்டுவது தவறாக சரியாங்கிற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த கோயில் கட்டுவதற்கு இணையாக இன்னொரு பக்கம் பல தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பல பேரை படிக்க வைக்கிறாரு பல பேரை வாழ வைக்கிறாரு பல அனாதை குழந்தைகள் அவரால் வளர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால் ஒரே அடியாக நம்ம வந்து அவரை குற்றம் சொல்லுவதுங்கிறது சரியாக இருக்காது மற்றபடி அந்த செலவையும் கூட அவர் தவிர்த்துட்டு இன்னொரு நூறு பிள்ளைகளை வாழ வச்சுருக்கலாமேங்கிறது நம்முடைய கருத்து பட் இருந்தாலும் அவர் உயிர் பிழைக்க காரணமாக இருந்தது அந்த கடவுள் தான்னு நம்புகிறார் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன் நீ என்னடா பெரிய கொம்பு எக்ஸம்ஷன் கொடுக்குறது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் என் மனதில் இருப்பதை சொல்கிறேன் அவ்வளோதான் ராக லாரன்ஸ் மீது நான் வைத்திருக்கிற மரியாதையை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் அல்லது குறைக்கிறாங்கிறது என்னுடைய உரிமை இல்லையா அதுக்காக நான் சொன்னதே தவிர மற்றபடி வேற ஒன்றும் காரணம் இல்லை